வணக்கம் நண்பா நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா டியோலக்ஸ் பெயிண்டோட டீலர்ஷிப் பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போற ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும். இன்னும் நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்க எதனா நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பெயிண்ட் டீலர்ஷிப் வந்து எப்படி எடுக்கிறது, இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னென்ன லைசன்ஸ்லாம் எடுக்கணும், இதை வந்து பெருசா ஒரு கம்பெனியா வச்சு எப்படி சேல்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா புரியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி லோக்கல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே மினிமம் ஒரு 1 lakh ஆகுது வச்சுருக்கணும். நீங்கள் அதிகமாக சேல்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட வச்சு வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மினிமம் ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிஷின் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட வரும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது டியூலக்ஸ் பெயிண்ட் கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் வந்து கைட் பண்ணுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து லீஸு ரெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh கிட்ட போட்டிருக்கேன், ஓன் இடமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 lakh கிட்ட லெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பிரிண்டர் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு 50,000. அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் ராக்ஸ் அப்படி இப்படின்னு போகிறதுக்கு மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கிட்ட போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்கிற இடம் கொஞ்சம் மெயினான இடமா இருக்கும், அதையும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் உள்ள எடுத்துகிட்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா அதில் ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் இருக்கணுன்றதால மக்கள் வந்து போகிற இடத்துல வச்சிங்க அப்படி அதிகமாக வந்து போகிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சரூபாலேருந்து 5 லட்சரூபா ஆகும். நீங்கள் வந்து ஓன் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கம்மியாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும், ஒரு 3 லட்சரூபாய்க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு 3 லட்சரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ஒரு நல்ல பிராண்டு தான், ஏன்னா டாப்பில் வந்து இந்த பிராண்டும் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. டாப் 5லேயே வந்து பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ் பெயிண்ட்டும் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டியூலக்ஸ் பெயிண்ட்டும் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் டீலர்ஷிப் வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ரச் பண்ணிங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதில் பர்சன்டேஜ் அதிகமாக வருது, எதில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக கிடைக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது ஓகேன்னு போடுதோ அதில் வந்து டீலர்ஷிப் எடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்றதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 16% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் தராங்க. நீங்கள் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16% கிட்ட கிடைக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அவங்க சொன்ன டார்கெட் அளவு இல்லை, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ண முடியல, கம்மியாக தான் பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு 8% கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 ரூபா கிட்ட கமிஷன் கிடைக்கும். இந்த பர்சன்டேஜில் தான் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஆர்டர்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் பெருசாக பண்ண தேவை, ஏன்னா ஒரு நல்ல பிராண்டை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்ட் கம்பெனி இருக்கும், அதெல்லாம் என்னன்றதே தெரியாத அளவுக்கு ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ், அவங்க வந்து மார்ஜின் இதை விட அதிகமாக கூட கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு சேல்ஸ் இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணோம். பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் அதிக பேர்கிட்ட நம்ம வந்து விற்க முடியும். இதுவே பர்சன்டேஜ் அதிகமாக இருந்து அதிக பேர்கிட்ட விற்க முடியாத கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து டீலர்ஷிப் எடுங்க. நம்ம சேனலில் வந்து நல்லா ஒரு டாப் 5ல இருக்கிற கம்பெனிஸை பற்றி தான் டீலர்ஷிப் போட்டுக்கிட்டுருக்கோம். நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் கம்பெனினா ஓவரால் டாப் 5ல இருக்கிற பெயிண்ட் கம்பெனி எல்லாமே வந்து போடுறோம். உங்களுக்கு எது அதில் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம். இப்போ நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணியும் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் டீலர்ஷிப் எடுக்கலாம். அப்படி இல்லாம் வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் கால் மெயில் பண்ணுவாங்க. பண்ண அப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல சூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓகே, நீங்கள் சொன்ன லொக்கேஷன் ஓகே, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்டோட டீலர்ஷிப் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.